ஹாய் படீஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே டக்கு ஞாபகம் வருது ப்ளம் கேக்கு தான். அதை வந்துட்டு கடையில் வாங்காமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றத சின்ன சின்ன டிப்ஸோடு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரைனட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு முந்திரி பருப்பு, பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா, இது மூணுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாதி கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்துட்டு நம்ம மைதா மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா அளவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்தது அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட், எல்லா கலருமே சேர்ந்த டூட்டி ஃப்ரூட் வந்து பாதி கப்பு எடுத்துக்கிட்டு அதையும் அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பிளாக் கிஸ்மிஸ் வந்து பாதி கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதையும் அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பாதி கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு மொத்தமாக நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். அதில் பாதி கப் அளவுக்கு சர்க்கரையை வந்துட்டு முதல்ல கேரமலைஸ் பண்ணிக்கணும். கேக் செய்கிறதுக்கு மைதா மாவு எதில் அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பிலே வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து அளந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட்டாகி வந்திருக்குல்ல, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. சர்க்கரை ஒரு பக்கம் மெல்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணியை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு சூடு ஆறாமல் நல்லா சூடாகவே எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை மெல்ட்டாகி இதை போல் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இதுதான் செகண்ட் ஸ்டேஜு. கலர் சேஞ்ச் ஆட உடனே வந்துட்டு இதை போல் நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சுட தண்ணியை வந்து சேர்க்கும்போது மேலே வந்து தெரிக்கிற போல் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கெட்டி ஆகிடும். சுடுதண்ணி மட்டும்தான் வந்து சேர்த்துக்கணும். சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை போல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட், அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற ட்ரை நட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அது வந்துட்டு நல்ல ஒரு தேன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இதை ஒரு 1/2 hour வந்துட்டு இதிலே அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த ட்ரை நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் கூட வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. மிக்சி கப்பில் வந்துட்டு 1/2 cup அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூடவே 3 சின்ன சைஸ் பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்துட்டு 1 cup அளவுக்கு மைதா மாவு எடுத்தீங்க அப்படின்னா இதே அளவுகளோட சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச சுகர் பவுடர் கூடவே மெல்ட் பண்ண பட்டர் வந்துட்டு 1/2 cup அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் 1/2 cup அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முட்டை சேர்க்காமல் செய்யாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு முட்டைக்கு பதிலாக 1 வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் முட்டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழமும் சேர்க்காமல் கேக் வந்துட்டு செய்யாதீங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வராது. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை போல் நல்லா
க்ரீமியான டெக்ஸ்சருக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம கேக் டின்னை வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கேக் பண்ண போகிறதால ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு கேக் டின் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் வந்துட்டு சைடில் அதுக்கப்புறம் நடுவில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணுறேங்க. நெய் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டை வந்துட்டு உள்ளே வச்சுடுங்க. நடுவில் மட்டும் இல்லாமல் சைட்லேயும் சுற்றி பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. கேக்கில் ட்ரை நட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் சேர்த்து செய்கிறதால கேக்கை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது அது வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சைட்லையுமே வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டோம் அப்படின்னா கேக் உடையாமல் முழுசாக வரும். இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து செய்யுங்க. பட்டர் ஷீட் வச்சுட்டு பட்டர் ஷீட் மேலேயும் வந்துட்டு நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக வந்துட்டு குக்கரில் சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதில் இதை போல் ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அந்த லிட்டில் வந்துட்டு ஹோல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேங்க. அடுத்தது கேக் செய்கிறதுக்காக ட்ரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இதை போல் ஜலிக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூன்லே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது மூணுத்தையுமே வந்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் சலிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முட்டை சக்கரை, இதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையில் ஊற வச்சுருக்கோம்ல ட்ரை நட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கேக் செய்கிறத வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொதப்பாமல் பர்ஃபெக்டாக கேக் செஞ்சிடலாம். சேர்த்துட்டு இதில் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரசகுல்லா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு டிப்ஸோடு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு கேக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். இந்த கேக் மாவை அடுத்தது கேக் டீனில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். குக்கரை வந்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கோம்ல, அந்த 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த கேக் மாவு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். கேக் டீனில் எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா மாவை வந்துட்டு நல்லா மேலே சமப்படுத்தி விட்டுருங்க. அடுத்தது இதை வந்துட்டு நல்லா கீழே வந்து நல்லா தட்டி விட்டுருங்க. சப்போஸ் உள்ளே வந்து பபுள்ஸ் இருந்தது அப்படின்னா அது வெளியே வந்துடும். உள்ளே பபுள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேக்கை பேக் பண்ணும்போது மேலே வந்து விரிசல் வந்துடும். அடுத்தது இதில் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நமக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த கேக் செய்கிறதுக்கு வந்துட்டு
நான் சேர்த்த ட்ரை நட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை நட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல குக்கர், அதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரும் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போது இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு திரும்ப வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் படிஸ் உள்ளே வந்துட்டு நம்ம மாவு வந்து பேக் பண்ண வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இதை ஒரு 40-45 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடுங்க. 40-45 மினிட்ஸுக்குள்ளவே வந்துட்டு கேக் வந்துட்டு நல்லா ப்ளஃபியாக மேலே உப்பி வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துடும். அடுப்பை வந்துட்டு இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்லோலியும் வச்சிடல, ரொம்ப அதிகமாகவும் வச்சிடல, நான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன். கரெக்டாக எனக்கு 45 மினிட்ஸ்லேயே வந்து கேக் நல்லா ப்ளஃபியாக பேக் ஆகி வந்துடுச்சு. 45 மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேக் வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போது கேக்கு வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி எடுத்து கேக்கில் வந்து உள்ளே விட்டு பாருங்கள். உள்ளே வந்து விடும்போதே நமக்கு தெரியும் கேக் பேக் ஆகிருக்கா இல்லையான்றது. கத்தியை உள்ளே விட்டு எடுக்கும்போது கத்தியில் வந்துட்டு மாவு ஒட்டாமல் வந்துருந்துச்சு அப்படின்னா கேக் வந்துட்டு நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டு சூடு வந்து ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறமா கேக்கை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்துட்டு நல்லா சூடு ஆறட்டும். சூடாக இருக்கும்போதே நம்ம கேக்கை வந்துட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்காக நல்லா வந்துட்டு சூடு வந்து ஆற விட்டுருங்க. கேக் வந்துட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் கையை வைக்கும்போதே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராகவே கேக் வந்து நல்லா பேக் ஆகி உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. கேக்கில் இருக்கிற பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் பேக்கரி ஷாப்பில் போயிட்டு வாங்காமல் வீட்டிலே இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கையில் எடுக்கும்போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான வேற ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படி. தேங்க்யூ.